ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் ட்ராப்பில் ரொம்ப நாளாக எல்லாமே கேட்டுட்ருந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்மிங் சூன் அதுலேயே நின்றுட்டுருக்கு, அது எப்போ ரிடீம்னோ அப்படிங்கிற மாதிரி மாறும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ரிடீம்னோ அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. நேற்று நைட்டு எந்த அப்டேட்டும் இல்லாமல் மாறின மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் எதுவுமே அப்டேட் பண்ணல, இருந்தாலும் ரூட் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா ரிடீம் நவுன் வந்துருந்துச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ரிடீம் நவுன் வந்துருக்கு, ரிடீம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றியும். நான் இதில் ரிடீம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை விட இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனையும் கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு நான் இந்த வீடியோவில் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். முக்கால்வாசி வீடியோவில் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் ரிடீம் பண்ணலாமா, எதுக்கு இந்த ரூட் ட்ராப் கிட்டே வந்துருப்பீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீயாக அதுவும் இல்லாமல் டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் வெறும் உங்கள்கிட்ட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட், ரூட் அக்கௌண்ட்டு இது ரெண்டு மொத்தம் இருந்துச்சுனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ரீயாக ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது ஒன்று தான் இந்த ரூட் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயம். உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ரூட் அக்கௌண்ட்டில் வந்து ரிடீம் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ரூட் ஆப்பும் ஃப்ரீ ஃபயர் இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி எந்த விஷயமும் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரூட் ட்ராப்பை வச்சு ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட்ஸ் ரெடீம் பண்ணிட்டு போயிடுங்க. பேடிஎம் வாலெட் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அந்த காயின்ஸ் வச்சு அதான் பண்ண முடியும். ரெடீம் செக்ஷன் இப்போ கொடுத்துருக்கனால இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் 8500 காயின்ஸுக்கு ரெடீம் எடுத்துருக்கேன். அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், நான் கன்ஃபார்ம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு ரெடீம் எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஏன்னா பேடிஎம் வாலெட்டும் இல்லாமல் நீங்கள் காயின்ஸை போட்டு ரெடீம் எடுத்து அது தர முடியும் இல்லைன்னா, இப்போ பேடிஎம் வாலெட் இருந்தால் கூட அவங்க பேடிஎம்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. பேடிஎம் வாலெட்டும் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு காயின்ஸ் அவங்கனால ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது. அதனால டைமண்ட்ஸும் போயிடும், காயின்ஸும் போயிடும். அதனால வந்து நீங்கள் இப்போதைக்கு நான் சொல்கிறவே ரிடீம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ரிடீம் பண்ணி ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மணி யூஸ் பண்ணி நீங்கள் டாப்அப் பண்ணலாம். எதில் அப்படின்னா, விஞ்சோ கோல்டுங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி டாப்அப் பண்ணலாம். இந்த விஞ்சோ கோல்டுங்கிற ஆப்பில் எப்பயும் போல் டாப்அப் செக்ஷன் மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸு அதுவும் இல்லாமல் இந்த போனஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப கிடைக்கணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதில் 100% எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓப்பனாகவே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அதில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் அந்த விஞ்சோ கோல்டு சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கும், என்னோடய லிங்க்லேருந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பொதுவாக சொல்லணுன்னா உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் டாப்அப் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விஞ்சோ கோல்டை யூஸ் பண்ணி டாப்அப் பண்ணலாம். இந்த விஞ்சோ கோல்டில் பார்த்தீங்கன்னா விஞ்சோ ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் டாப்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பேக்ஸ் வைஸாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு டைமண்டுக்கான பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணுறது 79 ரூபீஸ் ஆகும். 1 ரூபா கம்மியாகிறதுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே 1 ரூபா கம்மியாகவும் 10 டைமண்ட் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 80 ரூபா ஸ்டார்டிங் அப்படிங்கிறங்காட்டி 1 ரூபா கம்மியாகி 10 டைமண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதில் அதிக டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணுறப்ப உங்களுக்கு 100 ரூபீஸ் கம்மியாகவும் 100 டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதனால தான் நான் இதில் வந்து டாப்அப் பண்ண சொல்கிறேன். இதில் இருக்க ட்ராபேக்கே என்னென்னா, ஜிபே பேடிஎம் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணுறப்ப வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை தான் யூஸ் பண்ண முடியும். அது ஒன்று தான் இல்லை ட்ராபேக்கு. ஸோ அதனால் உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ரூட்ரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியே டாப்அப் பண்ணிட்டு போயிருங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு இன்னும் போனஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நான் அதிகமாக டாப் பண்ணுவேன், போனஸ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் விஞ்சோ கோல்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ரூட்ரில் இருந்து அமௌண்ட்டை வித்ரா எடுக்கிறேன், பேடிஎம் கேஷாக வித்ரா எடுக்கிறேன்னா அதை யூஸ் பண்ணி விஞ்சோ கோல்டை வச்சு எப்படி டாப்அப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட்ரில் 100 ரூபீஸ் சேர்த்து வித்ரா எடுக்குவீங்க அப்படின்னா, அந்த 100 ரூபீஸை விஞ்சோ கோல்டில் கேம்ஸ் விளையாடுறதுக்காக ஆடு கேஷ் பண்ணணும். ஆடு கேஷ் வந்து 10 ரூபீஸ்லேருந்தே பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக பண்ணாதீங்க. ஒரு 10 ரூபீஸ் அதில் மினிமம் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேம்ஸ் அதில் விஞ்சோ கோல்டில் ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். 3 ரூபீஸ் 4 ரூபீஸ் 5 ரூபீஸை வச்சு நீங்கள் கேம் விளாட்லாம். அந்த கேமில் வின் பண்ணுற அமௌண்ட்டை வச்சே நீங்கள் ஃப்ரீயாகவே டாப்அப் பண்ணிக்கலாம். அந்த ஆனால் அந்த கேமில் வின் பண்ணணும். இப்போ கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ரூட்ரை யூஸ் பண்ணி 100 ரூபீஸ் பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா, அந்த 100 ரூபீஸில் வந்து விஞ்சோவில் இருக்கிற மினிமம் 10 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இப்போ மினிமம் 10 ரூபீஸாக வந்தால் அந்த 10 ரூபீஸை வந்து நீங்கள் விஞ்சோக்கு ஆட் பண்ணுறீங்க. விஞ்சோக்கு ஆட் பண்ணி அந்த விஞ்சோவில் இருக்க குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி அந்த 10 ரூபீஸ் ஒரு 80 ரூபீஸாக மாற்றணும். அதுக்கு வந்து நீங்கள் கேம்ஸ் எல்லாம் வின் பண்ணணும்.
இப்படி வின் பண்ணி சேர்த்துற காயின்ஸை வந்து நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். டாப் அப் பண்ணுறதும் வந்து நீங்கள் அப்படியே அந்த வின்சோக்குள்ளேருந்தே டாப் அப் பண்ண முடியாது. வின் பண்ணி சேர்த்துறத உங்ககிட்ட இருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ 80 ருபீஸ் நீங்கள் வின் பண்ணி 10 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸாக வின் பண்ணி சேர்த்து வைக்கிங்கன்னா அந்த வின் பண்ணி சேர்த்துனதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிபே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். பேடிஎம்மில் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருந்துச்சுன்னா பேடிஎம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ஒரே வழி தான், நம்ம எந்த எவ்வளோ காசும் போடாமல் இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் ஈஸியாக வந்து டாப் அப் பண்ணிக்கிறது. இதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரூட் ஆப்பை யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணிடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்கள், நான் கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை இன்னும் வீடியோவோ போட்டவன் எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்கள் காயின்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த விஞ்சா பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஃபேண்டசி டீம்ஸ் இந்த மாதிரிலாம் கூட எடுக்கலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. அதனால இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் பேடிஎம்மில் கொஞ்சம் காயின்ஸ் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காசை யூஸ் பண்ணி இந்த விஞ்சோவில் ஆட் பண்ணி நீ கேம்ஸ் விளாண்டு அந்த காசை நீங்கள் இன்னும் டபுளாகவும் ட்ரிபிளாகவும் கூட ஆக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஆப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஃப்ரீ ஃபயர் டாப் அப் பண்ணுறதுக்கும் சரி, மற்றபடி கொஞ்சம் காசு ஏர்ன் பண்ணுறதுக்கும் சரி. அதனால் மறக்காமல் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணா மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காகலாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ஆனால் 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த ஆப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்கள் கமெண்ட்டில், நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நாளைக்கு சண்டே தான், அதனால் கன்ஃபார்ம் ரிப்ளை கொடுத்துருவேன். வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரூட்ரு வீடியோஸ் ஏகப்பட்டது போட்டிருக்கோம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா வீடியோ நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதனால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.